என் பிரியமான தேவஜனமே, என்னுடைய தகப்பனார் கடந்த மே 20 2021 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். எதிர்பார்க்காத ஒரு மரணம். எங்கள் குடும்பம், சிஸ்வா நிர்வாகிகள், சபை விசுவாசிகள் மற்றும் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் என பலரும் மிகவும் உடைந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து என் தகப்பனார் விட்டு சென்ற இந்த உன்னதமான பணியை தொடர்ந்து செய்ய செபியுங்கள், ஒன்றுபடுங்கள். என் தகப்பனார் இந்த ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாரோ அப்படி இதை செய்ய ஒன்றுபடுவோம். தொடர்ந்து நம் ஓட்டத்தை ஓடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவருடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துவாராக. God bless you.